உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பெயர் ஃபாத்திமா அலி. முஸ்லீம் ராஷ்ட்ரிய மஞ்ச் என்ற அமைப்பினுடைய தென்னிந்திய ஒருங்கிணைப்பாளராக நான் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கு வந்து நான் சந்திக்க விரும்பிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வக்பு போர்டு என்று அழைக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கான அந்த அறங்காவல்துறைன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, கோவில்களுக்கு அந்த மாதிரி இருக்கிற வக்போர்டில் நடக்கக்கூடிய ஊழல்கள் முறைகேடுகள் இதை பற்றி வந்து பொதுமக்களுக்கு மட்டுமல்ல இஸ்லாமியர்களுக்கே இதை பற்றி விவரங்கள் தெரியாமல் இருக்கிறது. அதில் சமீப காலமாக நடந்திருக்கின்ற சில பல ஊழல்களை பத்திரிகையாளர்கள் உங்கள் மூலமாக மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும், பொதுமக்கள் மன்றத்தில் அந்த முறைகேடுகளை வைக்க வேண்டும், இதன் மூலமாக அரசாங்கத்திடமிருந்து ஒரு பதில் வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பின் காரணமாக நான் வந்து இன்னைக்கு வந்து உங்களை அழைத்திருக்கிறேன். இதில் வந்து என்னன்னா, வக்போர்டுனா அதனுடைய என்ன அமைப்பு, அது என்ன பண்ணுறாங்கன்றதே நிறைய பேருக்கு இஸ்லாமியர்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். வக்போர்டுடைய பணி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய அறக்கட்டளைகள் இருக்குது பார்த்தீங்களா, பள்ளிவாசல்கள் இருக்குது, தர்காக்கள் இருக்குது, இந்த அப்படிப்பட்ட அந்த அறக்கட்டளைகளையும் அந்த அறக்கட்டளை சார்ந்த சொத்துக்களையும் அதனுடைய பராமரிப்புகளையும் அவைகள் முறையாக நடைபெற்று கொண்டிருக்கிறதா அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு சூப்பர்வைசிங் யூனிட்டாகத்தான் இந்த வக்போர்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ரயில்வே துறை அதற்கு அப்புறம் அதிகபட்ச சொத்துக்களை உடைய ஒரு தனிப்பட்ட ஒரு நிர்வாகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வக்ஃபு மட்டும்தான், இந்திய வக்ஃபு துறை மட்டும்தான். அவ்வளவு சொத்துக்கள் இலவசமாக, வக்ஃபுன்னா இனாமாக கொடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். முன்ன காலத்தில் வந்து இஸ்லாமியர்கள் நிறைய பேர் வந்து இனாமாக இஸ்லாமியர்களுடைய நலனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வக்ஃபோர்டில் இப்படிப்பட்ட அதாவது பல்லாயிரக்கணக்கான கோடி சொத்து மதிப்புகள் இவர்கள் நிறைய வைத்திருக்கிறார்கள். அதை முறைப்படி அதில் வந்து கல்லூரிகள் இருக்கிறது, அதில் ஸ்கூல்ஸ் இருக்குது, அதில் வந்து பல்வேறு விதமான நலத்திட்டங்கள் கொண்டு வரலாம். அப்படிப்பட்ட எந்த விஷயங்களையுமே செய்யாமல் தற்போது இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் இப்போது இருக்கின்ற இந்த வக்ஃபு நிர்வாகமானது அதனுடைய சேர்மன் அண்ணன் அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய சில முறைகேடுகளில் ஒன்று இரண்டை நான் உங்களுக்கு இப்போ ஆதாரத்தோடு கொடுக்குறேன். ஆதாரம் இல்லாமல் நான் பேசலை. அந்த ஆதாரங்களையும் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆத்தென்டிசிட்டின்னு சொல்லக்கூடிய அதை வந்து உண்மைத்தன்மை ஆராய்ந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் அதுக்கு வந்து அந்த விஷயத்தை நான் வந்து திரும்ப கையில் எடுத்து பொதுமக்களுக்கு உங்கள் மூலமாக அதை நான் சமர்ப்பிக்கிறேன். இதில் வந்து மிக முக்கியமான விஷயம், கிட்டத்தட்ட ஒரு 7,700 to 1,000 crore கிட்டத்தட்ட ஒரு 1,000 acres நிலம் திருநெல்வேலியில் இருக்குது. இது ஒரு விஷயத்தை மட்டும் நான் இன்றைக்கு பேச விரும்புகிறேன். இது ஒரு முன்னோட்டம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 1,000 acres நிலம் திருநெல்வேலி வக்ஃபுக்கு சொந்தமாக திருநெல்வேலியில் இருக்கிறது. அதில் ஒரு பர்டிகுலர் இடத்தை அண்ணன் அப்துல் ரஹ்மான் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 acres நிலத்தை வந்து ஒரு தன்னுடைய பதவியை முறைகேடாக பயன்படுத்தி ஒரு பெண்மணிக்கு அவர் வந்து ஒரு 10 acres நிலத்தை கொடுத்து மிச்ச 90 acres வந்து உரிமம் இல்லாமல் கொடுத்து அவர்களுடைய அனுபவ பாக்கியதுக்கு அது உட்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு இது வந்து நான் சொல்றது வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள்னு வச்சுக்கோங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இந்த திருநெல்வேலியில் நான் கூறுகின்ற இந்த ஆத்தென்டிகேட்டடாக நான் கொடுக்குற இந்த ஆடியோவாக இருக்கட்டும், நான் இப்போ கொடுக்குற வீடியோவாக இருக்கட்டும், இது வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இந்த ரீசண்டாக இவங்க வந்ததுக்கப்புறம் இந்த கடந்த 1-2 years வந்து அதிகபட்சமாக பல வழக்குகளை அப்துல் ரஹ்மான் அவர்கள் சந்தித்திருக்கிறார். அதில் பல வழக்குகள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய வழக்குகள் அவர்களுக்கு எதிராகத்தான், அதில் வந்து அவருடைய நிலைப்பாடு வந்து அவருக்கு எதிராகத்தான் அந்த வழக்குகள் முடிந்திருக்கிறது. இப்படி இந்த ஒரு இடத்தை வந்து முறைகேடாக பயன்படுத்தி ஒரு பெண்மணிக்கு இவர் வந்து வழங்கியிருக்கிறார். நான் இதில் சில கேள்விகளை அவர் முன்னிலையில் கேட்கிறேன். கவர்மெண்ட்டுக்கு வந்து இப்போ நான் கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாமிய மக்களுக்கு அவர்களுக்கு உரிமையாக இருக்கக்கூடிய அவர்களுக்குடைய சொந்தம் அவர்களுடைய ஹக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே அறங்காவல்துறைன்னு பேசுகிறாங்க. பட் இஸ்லாமியர்களை வந்து இந்த இவர்கள் செய்கின்ற இந்த முறைகேடுகளை கவனிப்பதற்கே ஆள் இல்லை. இப்போது இவர்கள் வந்து தன்னுடைய அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எதேச்சை அதிகாரமாக அவந்த அதிகாரிகளை தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்து நீங்கள் இப்படி ஒரு அக்ரிமெண்ட் போடுங்கன்னு சொல்கிறார். நான் இப்போ உங்களுக்கு ஆதாரத்தை இதில் காமிக்கிறேன். இப்படி நீங்கள் அக்ரிமெண்ட்டை நீங்கள் போடணும், இந்த அக்ரிமெண்ட்டை அந்த பெண்மணிக்காக நீங்கள் எல்லாம் செஞ்சு கொடுங்க, நீங்கள் அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கன்செஷன் கொடுங்க
அப்படின்னெல்லாம் வந்து அவர் வந்து அந்த ஒரு பெண்மணிக்காக பேசி அந்த 10 ஏக்கர் நிலத்தை உடனே எழுத சொல்றாரு. அந்த 10 ஏக்கர் நிலத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு மூணு டாக்குமெண்ட், அதாவது ஒரு இது வந்து ஒரு டாக்குமெண்ட் இப்ப போடுங்க மூணு மாசம் கழிச்சு அவங்க அது வந்து ஆக்டிவேட் பண்ணிப்பாங்கன்ற அளவுக்கு முறைகேடுகள் இந்த ஒரு விஷயத்துல மட்டுமே இவ்வளவு நடந்திருக்கிறது. அங்க ஒரு ஏக்கர் வந்து 20 கோடி ரூபாய் போகுது அப்படின்னு நீங்க வச்சீங்கன்னா 100 ஏக்கர் எவ்வளவு போகுன்றது பாருங்க. 2000 கோடி ரூபாய் ஒரு இடத்தில் தமிழகத்தில் கோடையில் இருக்கின்ற திருநெல்வேலியில் இருக்கிற வக்ஃப் சொத்துல மட்டும் இவ்வளவு பெரிய ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது. இதை வந்து எப்படி வந்து அரசாங்கம் வந்து சிறுபான்மை காவலன் என்று சொல்ல இருக்கக்கூடிய இந்த திமுக அரசாங்கத்திடம் நான் கேட்பது வேற எதுவுமே இல்லை, வெள்ளை அறிக்கை இதன் மீது நடவடிக்கை. இப்படி இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை அவங்க வந்து இப்படி முறைகேடாக வந்து அதை வந்து எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்த தெரியாத ஒருவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு ஒரு பெண்மணிக்காக இவ்வளவு தூரம் பேசி இவர் வந்து பண்ணும் பொழுது அது நிறைய விஷயங்கள் சொல்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 11 மாசம் ரெனியூவலா ஆட்டோ ரெனியூவல் போடுங்கன்றாரு. அதாவது ஒரு ஒரு 11 மாதம் கழித்து அவர்கள் ஆபீஸ்க்கே வர வேண்டாம். அந்த பெண்மணி மாலதி என்று கூறப்படுகின்ற அந்த பெண்மணி ஆபீஸ்க்கே வர வேண்டாம், ஆட்டோ ரெனியூவல் போட்டு கொடுங்க. அதாவது அதிகாரத்தை மீறுகிறார், அக்ரிமெண்ட்டை மீறுறாரு. எப்படி அக்ரிமெண்ட் இருக்கணுமோ அந்த மாதிரிலாம் இல்லாம இவர்களுக்கு தகுந்தபடி தனக்கு தேவையானவர்களுக்கு ஒரு எப்படி கொடுக்கறதுங்கிறதுக்காக இவர் இப்படி பண்ணியிருக்கிறாரு. இப்போ இவருடைய அதிகார எல்லை என்னன்னு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா, அந்த அதிகார எல்லையை மீறித்தான் இப்படிப்பட்ட வேலைகளை இவர் இந்த ஒரு விஷயத்திலே செய்திருக்காரு. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது. இப்போ அந்த அக்ரிமெண்ட்லயே நீங்க பாத்தீங்கன்னா அவரே சொல்லுவார். இப்ப அவருடைய அந்த வீடியோ ஆடியோ போடுற நீங்க கேட்பீங்க, அதிலே அவர் சொல்றாரு இந்த அக்ரிமெண்ட்டை வந்து நீங்க 3 மாசம் முன்னால போட்ட மாதிரி போடுங்க, அதுக்கப்புறம் அந்த அக்ரிமெண்ட்டை வந்து நம்ம டம்மி அக்ரிமெண்ட்டை வச்சு அதை கிழிச்சு போட்டுட்டு வேற அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு முறைகேடு. ரெண்டு அக்ரிமெண்ட் ஒரே இடத்துக்கு ரெண்டு அக்ரிமெண்ட், ஒன்று காசை வாங்காம ஒரு அக்ரிமெண்ட், அவங்க இறங்கி வேலை செய்யலாம். ஏன்னா யாராவது வந்து உங்களுக்கு இந்த பக்க இடமாச்சு இது உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று கேட்டால் அதற்கு அவங்க பதில் சொல்ல முடியாது இல்லையா, அதனால ஒரு டம்மி அக்ரிமெண்ட். இப்போ நான் ஊருக்கு இந்த வந்து தமிழகத்தில் வக்ஃப் சொத்து எவ்வளவோ இருக்கிறது, இப்படி வக்ஃப் சொத்தை இஸ்லாமியர்களுடைய காவலன் என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்ற இந்த அரசாங்கம் இவர்கள் வந்து இப்படி இஸ்லாமிய சொத்தை எப்படியோ வந்து ஒரு தனி மனிதன் வந்து ஒரு ஆட்டையை போட்டு அந்த தனி மனிதனுடைய அதிகார எல்லையை அவர் வந்து துஷ்பிரயோகம் பண்ணி அவர் யூஸ் பண்ணறதுக்கு இந்த அரசாங்கம் உடந்தையாக இருக்கிறதா? இதற்கு கண்டிப்பாக எங்களுக்கு வந்து இஸ்லாமிய மக்களின் சார்பாக கண்டிப்பாக இது வெள்ளை அறிக்கை ஒன்று கண்டிப்பாக நமது மாநில முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் மட்டுமில்லை, இது கண்டிப்பாக இதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஏனால் இது பொதுமக்கள் சொத்து. பாரத பிரதமர் கண்ணியத்துக்குரிய மோடிஜி அவர்கள் தெளிவாக ஒன்று வந்திருக்கார், 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுத்து பெண்கள் வந்து பொது வாழ்க்கையில் வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட சிலர் தங்களுடைய சொந்த சுயநல காரணத்திற்காக பொது சொத்துக்களை தனக்கு வேண்டியவர்களுக்கு வாரி வழங்கி கொண்டிருந்தால் பொதுமக்கள் எப்படி வந்து பெண்கள் எப்படி வந்து முன்னேற்றமாக முன்னால் வருவாங்க? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ஆதாரங்களோடு நான் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் அந்த கான்ட்ராக்ட் போட்ட காப்பி எனக்கு வந்துச்சு, நான் பார்த்தேன். சரி சரி சார், அது ஓகே. ஆனா இந்த 3வது பாயிண்ட் ரினியூவல் ஒவ்வொரு 11 மாசத்துக்கு ரினியூவல் பண்றதா போட்டிருக்கீங்கல்ல? ஆமா சார், ஆமா சார். அதுக்கு பதிலா என்ன அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே ஒவ்வொரு 11 மாதம் முடிந்த பிறகும் அது புதுப்பித்ததாக கருதப்படும். ஒவ்வொரு 11 மாசமும் முடிஞ்சுக்கிட்டு யாரு கான்ட்ராக்ட ரெனியூவல் பண்ணிக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க போறாங்க? ஆமா சார், ஒவ்வொரு 11 மாதமும் முடிந்த பிறகு அது ஆட்டோமேட்டிக்காவே ரெனியூவல் ஆகினதாக கருதப்படும் போட்டிருக்க, பிரச்சனையே இல்லை. சரி சார், சரி சார், நீங்க சொன்ன மாதிரி போட்டுருந்தேன் சார். அப்புறம் இது உங்களுடைய கணக்குப்படி பார்த்தா 10 ஏக்கரை விட கொஞ்சம் ஜாஸ்தியா வருதா? ஆமா சார், 10.83 வருது சார். நம்ம வந்து நார்மலா குத்தா வந்து 300 ரூபாய்க்கா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா சார், ஆமா சார். கொஞ்சம் கன்செஷன் கொடுங்க அவங்களுக்கு. சரி சார், சரி. இந்த கான்ட்ராக்டை இப்ப போட்டுட்டு, சரி சார், அவங்களுக்கு இந்த ஒரு 3 மாசம் கழிச்சு கான்ட்ராக்ட் டேட் போடுங்க. அப்படியா? சரி சார், நீங்க வேலையெல்லாம் ஆரம்பிச்சு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லுங்க. புரியுது சார், புரியுது சார். அதுக்கப்புறம் நீங்க அமௌண்ட் வாங்கிடுங்கன்னு சொல்றீங்க. ஆமா ஆமா ஆமா, அது ஒரு 3 மாசத்துக்கு விட்டு கொடுங்க. 3 மாசத்துக்கு விட்டு, ஆமா, 1-2 போடுங்க. சரி சார், பிப்ரவரி 1 போடுங்க. சரி சார், ஓகே சார், ஓகே சார். இல்ல இப்ப வாங்க வேணாம். சரி சார், சரி சார். இல்ல சார், இப்ப வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணும் போது ஏதாச்சும் ஒரு தடங்கள் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாங்கன்னா இந்த பேப்பர் காமிக்கிறதுக்காண்டிதான் அந்த டேட் நான் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு டம்மியா இருக்கட்டும். சரி சார், அப்ப வந்து அந்த 1-2 புதுசா போட்டுக்கலாம். 1-2 புதுசா போட்டு அதையும் அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. சரி சார், சரி சார், சரி சார். 3 மாசம் முடிஞ்ச உடனே அதை கிழிச்சு போட்டு வேண்டியது. அதை வாங்கி கிழிச்சு போட்டுருங்க. ஓகே சார், சார் ரெடி பண்ணி சைன் பண்ணி கொடுத்துட்டு வந்தா சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே சார், ரெண்டு கான்ட்ராக்டா போட்டு கொடுத்துட்டீங்களா?
இல்ல சார் அது டைம் ஆயிடுச்சு. சரிப்பா, நீங்க அந்த 5 ஏக்கர் ஒதுக்கி இருக்கிற விஷயம் ஏற்கனவே சொன்னீங்கல்ல? ஆமா சார், ஆமா சார். அது மற்ற விவரங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இதுக்கு வாங்க, போர்டுக்கு வாங்க. மற்ற வேலைகள் என்னன்னு பாப்போம். இவங்க என்னைக்கு ஆரம்பிக்கணும்னு தெரியல, எப்படியும் ஒரு 2 நாள் ஆயிரம் அளந்து எடுத்து கொடுக்கறதுக்கு. சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த மத்திய அரசாங்கத்திற்கு நான் இமீடியட்டா இந்த பேப்பர்ஸ் எல்லாம் வந்து ஆதாரங்களோடு அவர்களிடம் சமர்ப்பிக்க இருக்கிறேன். அவர்களிடம் சமர்ப்பித்து விட்டு, இதை தவிரவும் பல ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கிறது, அதனால இன்னொரு 24 hours கழிச்சு இதுக்கு என்ன முடிவு எடுக்கிறார்கள் என, இது வந்து கண்டிப்பாக மாநில முதல்வர் அவர்கள் வந்து அவருடைய வந்து அவர்களுடைய இதுக்கு போகணும். எனக்கு இப்போ வந்து இந்த விஷயம் வந்து அவருக்கு போய், அவர் வந்து நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மையின் காவலன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் இதற்கு ஒரு பதிலை சொல்லணும். ஏன்னா சிறுபான்மையுடைய மக்களுடைய உரிமையாக முன்னோர்கள் எழுதி வைத்த சொத்தை இவர்கள் வந்து இப்படி தன்னிச்சையாக தனக்கு சார்ந்தவர்களுக்கு எழுதி கொடுக்கறதுக்கு யார் இவர்களுக்கு உரிமை கொடுத்தது? இப்படிப்பட்டவர்களை தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி தலைமை பதவிக்கு வைப்பீர்களா? இதுதான் முதல் கேள்வி. ஏன்னா இப்படிப்பட்ட நடவடிக்கை நீங்க இதுல உங்க தெளிவா கேக்குறீங்க. அவர் என்ன சொல்றாரு, டாக்குமெண்டர் டபுள் டாக்குமெண்ட் பண்ண சொல்றாரு, ஒரு டாக்குமெண்ட் போடுங்கன்றாரு, 3 மாசம் ஒண்ணுமே வாங்காம பண்ணுங்கன்றாரு. இதெல்லாமே வந்து தன்னுடைய அதிகாரத்தை அவர் துஷ்பிரயோகம் பண்றாரு. பண்ணி அவங்கள வந்து இது வந்து அதிகாரிகளை வேற இவங்க வந்து இது மிரட்டுறதானே, நீங்க வந்து அந்த முத்தவலியை போட்டு என்ன சொல்றீங்க, நீங்க பண்ணி கொடுங்கன்னு சொல்றீங்க. இன்னொன்னு அந்த முத்தவலி இன்னொன்னு என்ன சொல்றாரு, நான் திங்கட்கிழமை வர முடியாது மீட்டிங்க்கு, மாலதிக்கு தானே, என்ன உங்ககிட்ட வர அத்தனை பேருடைய எல்லாருடைய கிளையண்ட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வக்போர்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பிரச்சனைக்காக எத்தனையோ பிரச்சனைக்காக லட்சக்கணக்கான இஸ்லாமியர்களும் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் வக்போர்டு வந்து நோக்கி போயிட்டு இருக்காங்க. அவங்க அத்தனை பேரும் ஞாபகம் இல்லாமல் இந்த ஒரு பெண்மணி போன் எடுத்தவொடனே இந்த ஒரு பெண்மணியோட போன் மட்டும் நம்பரை மட்டும் இவர் தெளிவா சொல்லி மாலதிக்கு அவங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாரு. அப்போ என்ன செய்யறீங்க நீங்க, உங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து. அப்ப அதிகார துஷ்பிரயோகம் செய்வது என்றால் என்ன ஆயிருக்கு அடுத்தது, அதனுடைய காசு பணம் எங்க போகுது? ஸோ நான் இந்த சம்பந்தப்பட்ட பேப்பரை நான் எல்லாருக்குமே அனுப்புறேன், அதாவது உள்துறை அமைச்சகத்துக்கு, மைனாரிட்டி மினிஸ்ட்ரிக்கு, இடிக்கு, நான் எங்கெங்கெல்லாம் அனுப்பணுமோ அத்தனை துறை சார்ந்த நடவடிக்கைக்காக அத்தனை பேப்பர்ஸையும் அத்தனை ஆதாரங்களையும் அவரிடம் சமர்ப்பிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு சட்டப்பூர்வ நடவடிக்கை எதிர்ப்பதற்காகவும் நாங்கள் வந்து அதுக்குரிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ இதுல கேட்கறது என்னன்னா, நாங்க எங்கள்கிட்ட ஆதாரங்கள் இருக்கு. எப்படி ஆதாரங்களுடைய அடிப்படையில் தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டதோ, அதே போல இவர் வந்து நம்ம ஜெகத் ரட்சகன் அவருடைய அவர்கள் மீது இப்போ நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த சோதனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல இந்த ஆதாரங்களும் பல ஆதாரங்களும் எங்களிடம் இருக்குது, அதை நாங்கள் வந்து சப்மிட் பண்ண போறோம். அப்படி பண்ணும் பொழுது அதற்குரிய நடவடிக்கைகள் கண்டிப்பாக வக்ஃப் மீதும் பாயும். இதில் எந்த என்ன ஆதாரங்களை கொடுக்கும்போது ஆதாரங்களின் அடிப்படையில் தான் வந்து அரசாங்கம் மத்திய அரசாங்கம் வேலை செய்து கொண்டிருக்கிறத தவிர எதுவுமே வந்து தனிப்பட்ட முறையில் வந்து செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த ஆதாரங்களே போதும். ஏன்னா எத்தனையோ இஸ்லாமியர்கள் இருக்காங்கங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்காம அவர்கள் ஒரு இப்போ ஒரு பள்ளி ஒரு ஸ்கூல் திறக்கிறதுக்கோ இல்லை ஒரு ஒரு கல்யாண மண்டபம் கூட கட்டலாம் இல்லையாங்க. நீங்கள் அப்படி எந்த உதவும் இல்லாமல் நீங்கள் ஒரு பெண்மணிக்காக இவ்வளவு தூரம் இவர் பர்சனலாக அங்கே போய் விசிட் பண்ணுறாரு. அந்த விசிட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணியும் அவரோட வந்திருக்கிறார். அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய தலைவர் பதவிக்குரிய அத்தனை அதிகாரங்களையும் நீங்கள் தவறாக பயன்படுத்தி இருக்கிறீர்கள். அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக நீங்கள் பயன்படுத்திருக்கீர்கள், தமிழக மக்களுக்கு எதிராக பயன்படுத்தி இருக்கிறீர்கள். இப்போ இதுதான் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு இதை ஒரு பெண்மணிக்காக இவர் செய்திருக்கிறார். அப்போ இது ஊழல் முறைகேடு எல்லாமே சேர்ந்திருக்கு. அப்போ இதற்குரிய பதிலை வந்து இதற்குரிய நடவடிக்கையை தமிழக முதல்வர் அவர்கள் எடுக்க வேண்டும். இதற்குரிய பதில் வந்து எப்படி என்ன ஏது எப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். இருந்தாலும் என்னுடைய ஆதாரங்கள் அனைத்தும் மேலிடத்தில் உரிய அந்த மினிஸ்ட்ரியிலையும் சரி அந்தந்த டிபார்ட்மெண்ட்லையும் கண்டிப்பாக சமர்ப்பிக்கப்படும். இன்னும் பேசலைங்க. ஏன்னா இப்போ ஒரு நாங்கள் ஒரு ஆதார் நீங்கள் அவங்க வந்து எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அலையன்ஸில் இருக்கிறவங்க. இப்போ அலையன்ஸில் இருக்கிறவங்கள தான் நீங்கள் கொண்டு வரீங்க. நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் பேசுறது பார்த்தீங்கன்னா அறங்காவல்துறை பற்றி பேசுகிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி இப்போ வந்து பேசின அறங்காவல்துறை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பேசுகிறீங்க. இப்போ ஊழல் என்று இந்த இதனுடைய ஆராய்ச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கடந்த பல்லாண்டுகளாக நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அதில் வந்து இப்போ ரீசெண்டாக நாங்கள் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட பல விதமான விஷயங்கள் வெளியில் வந்திருக்கு. இது வெரி ஷார்ட் பீரியட். அதனாலதான் அவரிடம் சென்று கொடுக்கவில்லை.
அந்த காரணத்திற்காக, அதாவது சொல்லுவாங்களே கள்ளங்கிட்டே சாவி கொடுக்கறதுன்ற மாதிரி வேலையை பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. எங்களுக்கு தேவை நீதி நியாயம். நீங்கள் சொல்கிறீங்க இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் வந்து பாதுகாவலாக நிற்கிறோம், இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டில் வந்து எங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்காங்கன்ற மாதிரி பேசக்கூடிய நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு ஒரு இஸ்லாமியரை வைத்து இவ்வளவு பெரிய துரோகம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதை பற்றி வாய் திறக்காத ஒரு அரசாக நீங்கள் உட்கார்ந்துட்ருக்கீங்க. இந்த ஊடகங்கள் மூலமாக மக்களுக்கு இந்த உண்மை சென்று சேர வேண்டும். இஸ்லாமிய மக்கள் வந்து கண்மூடித்தனமாக இங்கே இருக்கிற இஸ்லாமிய தலைவர்களும் இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் இவர்கள் ஏதோ நம்மளுக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படிப்பட்ட வந்து ஒருத்தர் வந்து சேர்மனா உட்கார்ந்துக்கிட்டு தன்னுடைய சொந்தத்துக்காக தன்னுடைய சொந்த சுயநலத்திற்காக எதற்காக இவர் வந்து இப்படி செய்யணும்? அதுக்கு பதில வந்து அவர் கொடுக்கட்டும். எங்க அந்த இஸ்லாமிய கட்சியினுடைய வைஸ் பிரசிடண்டா இருந்தவர் தானே இவரு? அப்ப அவர் அவரை பத்தி ஒரு குறை சொல்லும் போது அவங்கள்ட்ட போய் சொல்ல முடியுமா? நான் தான் சொல்லிட்டேனே, நான் மக்களை நம்புறேன், பத்திரிகையை நம்புறேன். நான் இப்ப உங்கள் மூலமாக தமிழக அரசுக்கு நான் இதை வந்து தெரிவிக்கிறேன். இதை நான் தனிப்பட்ட முறையில் போய் தெரிவித்தால் எவ்வளோ தூரத்துக்கு இதனுடைய விளைவுகள் வரும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் மக்கள் உங்கள் ஊடகங்கள் மூலமாக மக்களுக்கும் தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த செய்தியை நான் தெரிவிக்கிறேன். இதற்குரிய நடவடிக்கையை நான் கோருகிறேன், உடனடி நடவடிக்கையை கோருகிறேன். நீங்க முத்தவெளியை போட்டு நீங்க மிரட்டுறீங்க, இது பண்ணுப்பா அதை பண்ணுப்பான்னு சொல்றீங்க. நீங்க ஒரு உயர் பதவியில் இருந்து கொண்டு உங்கள் பதவியினுடைய அதான் சொன்ன அதிகார துஷ்பிரயோகம், உங்கள் பதவியை வைத்துக் கொண்டு ஒரு முத்தவெளிக்கு நீ இப்படி போடு அக்ரிமெண்ட்டை, நீ இப்படி போடு 11 மாதத்துக்கு ஒரு தடவை, யார் வந்து இதை புதுப்பிக்க போறாங்கன்னு கேட்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஒரு இயங்காத நிலைமையில் தான் மக்போர்டு இருக்கா? அப்போ நீங்கள் எப்படி அந்த சொத்துக்களை பராமரிக்க போறீங்க? ரயில்வே துறைக்கு அதிக அடுத்தபடியாக அதிகபட்ச சொத்துக்களை வைத்திருக்கிற ஒரு துறை தானே வக்ஃபு போர்டு. அப்போ அந்த சொத்துக்களை உங்களால் நிர்வகிக்க முடியும் என்றால் நீங்கள் வெளில போங்க. நீங்கள் தான், அவர் தானே சொல்கிறாரு இந்த நம்ம யார் வந்து அதை ரினியூ பண்ண போகிறாங்க அப்படின்லாம் கேட்குறாரு. அப்போ நீங்கள் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி நீங்கள் ஒரு முத்தவெளியை நீங்கள் பேசும்பொழுது, ஒரு சூப்பரண்டை நீங்கள் உங்கள் கண்ட்ரோல் எடுக்கும் பொழுது நீங்கள் வந்து வக்ஃபு போர்டு மெம்பர்ஸை கண்ட்ரோல் எடுக்க மாட்டீங்களா? ஏங்க இவர் வந்து இப்போ இதற்கு நான் நீங்களுக்கு உங்களுக்கு நான் சாட்சியோடு கூறியிருக்கேன், சாட்சி இல்லாமல் நான் பேசவில்லை. அப்போ சாட்சியோடு நான் கூறியிருக்கும் பொழுது அவர் எல்லாரையும் பண்ணாரா, 4 பேர் செஞ்சாங்களா எனக்கு தெரியாது. எனக்கு தேவை இவர் இப்படி செய்த இவர் மீது என்ன நடவடிக்கை, அந்த நடவடிக்கை இவர் வந்து இப்படி செய்தாரே இப்படி இப்போ இப்படிப்பட்ட இவரோட மீது இவர் இதன் மூலமாக எத்தனை கோடி சொத்துக்களை சேர்த்தார்? இப்போ இவங்களுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு விஷயத்திற்காக இந்த அம்மாவுக்கு செஞ்சுருக்கலாம், மற்ற எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கிட்டு செஞ்சுருக்கலாம், யாருக்கு தெரியும்? ஏதோ ஒரு பயனை எதிர்பார்த்து தானே இப்படிப்பட்ட அதிகார துஷ்பிரயோகம் நடந்து கொண்டிருக்கிறது. அது நீங்களே புரிஞ்சுக்கோங்க, அதை பத்தி நான் பேச விரும்பல. நான் தான் சொல்லிட்டேனே, நான் அடுத்த என்னுடைய ஒரு 24 மணி நேரம் கழித்து என்னுடைய அடுத்த ஆதாரங்களோட நான் உங்கள்கிட்ட பேசும் பொழுது அந்த ஆதாரங்களை வெளியிடும் போது நீங்க என்னன்றது உங்களுக்கே புரியும். அந்த ஆதாரத்தை நீங்க பாத்தீங்கனாலே அவர் என்ன பயனடைந்தார் என்பது உங்களுக்கு புரியும். எங்க நீங்க டெண்டர் நீங்க கொஞ்சம் நான் சொல்றேன் கேளுங்க. இஸ்லாமிய மக்களுக்கே வந்து இதை பற்றின பெரிய விழிப்புணர்ச்சி இல்லை, அதுதான் என்னுடைய குறையா இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, மும்பை போன்ற நகரங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வக்ஃபு போர்டில் எப்படி பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய இடங்கள் அங்கே இருக்கிற பில்டர்ஸ் கிட்ட ஜாயின்ட் வெஞ்சர் முறையில் அவர்கள் அதை வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிறார்கள். அப்போ வர அவங்களுக்கு வர அந்த ஷேரை அவங்க அது இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக அந்த இடங்களை யூஸ் பண்ணி அதில் வர இன்கம்மை எடுத்து அவர்கள் வந்து அந்த வக்ஃபுனுடைய அந்த மக்கள் இஸ்லாமிய மக்களுடைய மேன்மைக்காக பல திட்டங்களுக்காக அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலேயே பல்வேறு குறைபாடுகள் நடந்து கொண்டிருக்கு. இங்கே வந்து நீங்கள் கேட்டீங்கன்னா 1000கணக்கான நிலங்கள் இந்த மாதிரி இருக்குது, இதில் எத்தனையோ ஸ்கூல்ஸ் கட்டலாம். இருக்கிற இடத்தை இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காகிதமில்லாத இடத்தையே விட்டு கொடுத்தோன்னு உட்காந்துருக்கிறாங்க. இவர்கள் எப்படி இஸ்லாமிய தலைவர்களாகலாம் இவர்களால் இருக்க முடியும்? எத்தனை பேர் சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க காகிதம் இல்லத்துக்காக இடத்த நீங்க பறிச்சு இப்போ வந்து கவர்மெண்ட் பறிக்கிறது. ஒருத்தருக்குரிய நிறத்தை இன்னொருத்தர் எப்படிங்க பறிக்க முடியும்? அரசாங்கம் எப்படி பறிக்க முடியும்? அதற்கே வாய்ப்புத்தி மௌனிகளாக ஒரு சீட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிற இஸ்லாமிய கட்சிகள்கிட்ட கொண்டு போய் இந்த ஆதாரத்தை கொடுத்து நீங்க பாருங்கன்னு சொல்ல முடியுமா? பண்ண மாட்டாங்க. இல்லை ஐஎம்யூ இல்லை போய் கொடுக்க சொல்றீங்களா? இதை உங்க தலைவர் வந்து இப்படி பண்ணிட்டாரு, உங்களுடைய கட்சியை சார்ந்த அப்துல் ரஹ்மான் அவர்கள் வந்து இப்படி பண்ணிட்டான்னு சொன்னா இதுக்கு நியாயம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? இதில் எனக்கு பர்சனலாக நியாயத்துக்காக பேசுகிறேன், நான் இஸ்லாமிய மக்களுக்காக பேசுகிறேன், தமிழக மக்களுக்காக பேசுகிறேன்.
அதாவது நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன், மூன்று நாட்கள் தான் சட்டமன்றம் நடக்க போகிறது. இதுல வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுக்க முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியாது பிராக்டிகலா. ஏன்னா நான் எம்எல்ஏ கிடையாது உள்ள போய் உட்காந்து இதை பத்தி பேசுறதுக்கு. இதை வந்து எடுக்க முடியுமா முடியாதா என்பது தெரியாத ஒரு சூழ்நிலையில் நான் இதை வந்து அங்க கொண்டு போய் வச்சு பேச விருப்பப்படல. ஏன்னா ஏற்கனவே இன்னைக்கு அவர்கள் வந்து சிறைவாசிகளை பற்றி பேசுறதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருக்காங்க. நான் அதை பற்றி நான் வந்து பேச விரும்பவில்லை. நான் இப்போ பேசுறது மக்கள் இஸ்லாமிய மக்களுடைய உரிமையான சொத்துக்களை இப்படி முறைகேடாக பயன்படுத்தக்கூடியவர்கள் தலைவர்களாக இருக்கக்கூடாது. அவர்களை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இவர்களை வந்து அங்கீகரித்து இவர்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருப்பது என்பது இது வந்து தவறான ஒரு முன்னுதாரணமாக நான் பார்க்கிறேன். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி. வணக்கம்.